என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல சம்பவம். எனக்கு 1977 கல்யாணம் ஆனது. கல்யாணமாகி 82 வரைக்குமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த ஒரு நேரத்தில் நான் எங்கள் குருசாமி கிட்ட மனக்குறைய சொன்னேன். எங்கள் குருசாமி ஒரே வார்த்தையாக, நீ சபரிமலை ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டு இந்த தடவை 18 நான் வர்றேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருமுடி கட்டிக்கிட்டு எங்கள் கூட நீ வந்தீங்கன்னா அந்த ஐயப்பனுடைய அருள் கண்டிப்பாக உனக்கு மனப்பூர்வமாக கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு காரணத்தினால கார்த்திகை 1 எங்கள் குருசாமி எனக்கு மாலை போட்டு அவர் கூட்டிகிட்டு போன பிரகாரம் அவருடைய இதில் நான் இந்த அந்த யாத்திரைக்கு நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த 1 எல்லாமே என்னுடைய மனைவி கருவுற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை வந்து நான் கேட்குறப்போ உண்மையிலேயே எங்கள் குருசாமி சொன்னதுக்கு 100 உண்மை. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி ஐயப்பனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காரணமே முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது.